ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்த்ததில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் இப்போ போயிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இத்தனை வீக்ஸாக நம்ம என்ன டீம் பார்த்தோம்னு உங்களுக்கு தெரியுமா என்ன கேட்கலப்பா அக்காவா ஓ அக்குனம்மா டாட்டாவா எஸ் நம்ம இத்தனை வீக்ஸாக அந்த டீம் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஓகே இனிமேல் நம்ம என்ன டீம் பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் என்ன குட்டீஸ் என்ன தீம்னு பார்த்தீங்களா எஸ் த பைபிள் பீஸ் யூ ஷுட் பி லைக் திஸ் யூ ஷுட்ன்ட் பி லைக் திஸ் நீங்கள் இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடான்ட்டு பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது குட்டீஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வர வீக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா பி வைஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் குட்டீஸ் சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா அன்புள்ள இயேசப்பா இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த நாளில் நான் கற்றுக்கிற ஒவ்வொரு சாங்ஸ் ஸ்டோரிஸ் ஒவ்வொரு மெமரி வேர்ஸ் எல்லாத்தையும் தேவன் நீங்கள் ஆண்டவரே அவங்களோட இருதயத்தில் ஆண்டவரே அப்படியே பதிய தேவன் நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே இது உங்கள் ஃப்யூச்சரில் நல்ல யூஸாக உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா எல்லா கருத்தையும் அன்பின்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஓகே குட்டீஸ் நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் கூட ப்ரேயர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே குட்டீஸ் வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம் ஹலோ பிள்ளைங்களா ஓகே இந்த மாதம் நம்ம ஒரு புது தீமோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக புது தீம் புது ஸ்டோரிஸ் புது சாங்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக நம்ம கற்றுக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து இப்போ சூப்பராக ஒரு ஆக்ஷன் சாங் பாடலாமா அழகான பாட்டு இருக்கு எல்லாரும் சேர்ந்து இப்ப பண்ண போறோம் நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறீங்க எல்லாரும் எழுந்திருந்து ஆக்ஷன் பண்ணலாமா தோட்டக்கா
பிள்ளைங்களா நம்ம எதை ஃபாலோ பண்ணி நடக்கணும் எஸ் நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணி நடக்கணும் நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணி நடக்கும்போது தான் நமக்கு நல்ல விஸ்டம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதெல்லாம் கேட்கணும் ஓகே கிட்ஸ் இப்போ கூட நம்ம தேசத்தில் இருக்க நிறைய சின்ன பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் முதலாவதாக எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்தில் 350 பிள்ளைங்களுக்கு அகேன்ஸ்டாக க்ரைம் நடக்குது அதாவது சில பேர் கடத்தப்படுறாங்க சில பேர் வந்து சின்ன வயசில் வேலை செய்ய போயிடுறாங்க சில பேர் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க இப்படிலாம் கஷ்டங்களுக்குள்ள நிறைய பிள்ளைங்க போகிறாங்க இப்போ கூட ரீசெண்டாக 3 பிள்ளைங்க குளத்தில் இறந்துட்டாங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ஆண்டவர் வந்து நம்ம தேசத்தில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்ளணும்னு நம்ம அதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் ரெண்டாவது பிள்ளைங்க எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க எல்லோரும் ஃபோனில் வந்து தவறான காரியங்களை பார்க்குறது சில பேர் கேமுக்கெல்லாம் ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம் மூணாவதாக நீங்கள்லாம் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போக போகிறீங்களே உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஞானத்தை தரணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் நீல் டவுன் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்ணை மூடி கையை தூக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம் எல்லாம் கண்ணை மூடுறீங்களா அன்புள்ள இயேசப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது கூட எங்கள் தேசத்தில் இருக்க எல்லா சின்ன பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே எந்த பிள்ளைங்களாம் அப்பா கஷ்டத்தில் இருக்காங்களோ அப்போ எந்த பிள்ளைங்களாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்களோ நிறைய சின்ன பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க நாங்கள் கேள்விப்படுறோம் நிறைய சின்ன பிள்ளைங்க கடத்தப்படுறாங்க நாங்கள் கேள்விப்படுறோம் இயேசப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க நீங்கள் வல்லமையுள்ள தேவனாக இருக்கீங்க நீங்கள் எல்லா பிள்ளைங்களையும் உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் மூடிக்கொள்ளுங்க இயேசப்பா ஆண்டவரே இந்த சோஷியல் மீடியாவில் கூட நிறைய பிள்ளைங்க ரொம்ப அடிக்டடாக இருக்காங்கப்பா நீங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த அடிக்ஷன்லேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவர் சீக்கிரமாக பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க அவங்க ஸ்டடீஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணட்டும் அவங்களுக்கு வேண்டிய விஸ்டம் நாலேஜ் எல்லாமே நீங்கள் கொடுங்கப்பா பிள்ளைங்க நல்லா படித்த ஆண்டவர் அப்பா நல்ல கிரேட்ஸ் எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்போ எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஐயோ வலிக்குதே வலி தாங்க முடியலையே ஏய் டாமி என்னாச்சு கத்திட்டு இருக்க என்ன வலி தாங்க முடியல உனக்கு அதுவா எனக்கு பயங்கர பல்லு வலி பல்லு வலியா டாமி உன் பல்ல கொஞ்சம் காமி சரி 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 என்னாச்சு சொல்லு கிளியரா சொல்லு கேட்கலாம் அது வந்து நான் நேற்று நைட்டு தூங்கிட்டு இருந்தேனா அப்போ என் கனவுல வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் சொல்லுச்சு உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு நான் உனக்கு தரேன்னு சொல்லுச்சு ஏய் சூப்பர் டாமி நீ என்ன கேட்ட நான் வந்து சாக்லேட் கேட்டேன் சாக்லேட் யாராச்சும் சாக்லேட் கேட்பாங்களா சரி அப்புறம் என்னாச்சு நான் சாக்லேட் கேட்டேன்னா எனக்கு நிறைய சாக்லேட் கிடச்சிதா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டேன் அதனால பல்லு வலி வந்துடுச்சு கரெக்டு தான் நைட்டு ஃபுல்லாக சாக்லேட் சாப்பிட்டா யாருக்கு தான் பல்லு வலி வராமல் இருக்கும் சரி சரி பல்ல போய் டாக்டர்கிட்ட காட்டு எல்லாமே சரியாயிடும் சரியா ஓகே சரி பாய் பாய் ஹாய் பிள்ளைங்களா நம்ம டாமியை பார்த்தீங்களா நைட்டு ஃபுல்லாக சாக்லேட் சாப்பிட்டு ஐயோ கேட்டாலே பாவமாக இருக்குது ஆனால் சூப்பராக ஒரு விஷயம் நடந்ததில்ல நைட்டு வந்து யாரோ என்ன வேணும்னு கேட்டாங்களாம் கேட்டதை உடனே கொடுத்துட்டாங்களாம் நம்மளாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தோன்னா நம்ம என்ன கேட்டிருப்போம் என்ன கேட்டிருப்போம் அண்ணா அப்படிலாம் எப்படா நடக்கும் யாருன்னா அப்படி கேட்பா அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை பிள்ளைங்களா உண்மையாலுமே அப்படி ஒரு விஷயம் நடந்தது யாருக்கு தெரியுமா அவர் பேர் என்ன தெரியுமா அவர் பேர் தான் சாலமன் சாலமன் அவர் வந்து சாதாரணமான ஆளே கிடையாது அவர் வந்து ஒரு நாட்டுக்கே ராஜா பிள்ளைங்களா எந்த நாடு தெரியுமா அந்த நாட்டுடைய பேர் வந்து இஸ்ரேல் இஸ்ரவேல் தமிழில் சரியா ஸோ காட் வந்து சாலமன் தூங்கிட்டு இருக்கும் போது சாலமன் சாலமன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கனவுல வந்து கேட்டாராம் அப்போ சாலமன் என்ன தெரியுமா கேட்டாராம் நம்ம டாமி மாதிரி சாக்லேட் வேணும் அது வேணும் இது வேணும் கேட்கல சாலமன் வந்து சூப்பராக ஒரு விஷயத்தை கேட்டார் அதுதான் வந்து ஞானம் எஸ் விஸ்டம் விஸ்டம் கேட்டாராம் நம்ம இன்றைக்கி இந்த வாரத்துடைய தீம் என்ன பி வைஸில் ஸோ அதே மாதிரி அவர் வந்து விஸ்டம் கேட்டாராம் காட் கூட சாலமன் கேட்டதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டார் பேரா இவன் வந்து எந்த தங்கமோ வெள்ளியோ அந்த மாதிரி எதுவுமே கேட்காம அவங்களோட எதிரியுடைய தோல்வியை எதிரியை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம நல்லா விஸ்டம் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு காட் ரொம்ப சந்தோஷமா காட் கேட்டாராம் சரி எதுக்கு விஸ்டம் கேட்குற அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு வந்து சாலமன் சொல்கிறாராம் எனக்கு வந்து நீங்கள் என்னை நம்பி ஒரு சூப்பரான ஒரு பெரிய கண்ட்ரியை என் கண்ட்ரோல்கிட்ட கொடுத்துருக்கீங்க இந்த கண்ட்ரியை வந்து நான் சூப்பராக அட்மினிஸ்டர் பண்ணோம் சூப்பராக ரூல் பண்ணோம் அதுக்கு எனக்கு விஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் சொன்னாராம் ஸோ காடுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஓகே இவன் சூப்பரான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு விஸ்டம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை சாலமன் வந்து பிளெஸ் பண்ணாரான்
ஓகேவா? ஸோ விஸ்டம்னா என்னது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஸ்டம்னா என்னன்னா அது எப்படி இருக்கும்? ஹாப்பினஸ்னா தெரியும், ஹாப்பினஸ்னா சந்தோஷமா இருப்போம், சேட்னா எல்லாம் துக்கமா இருப்போம். விஸ்டம்னா என்னது அப்படின்னு கேட்குறீங்க தானே? ஓகே, நான் சொல்றேன் கேளுங்க. விஸ்டம்னா என்னன்னா, நான் ஒரு சாலமனுடைய லைஃப்லேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு விஸ்டம்னா என்னன்னு புரியும். சாலமன் ராஜா வந்து அப்படியே ரொம்ப நாளாக ரூல் பண்ணிட்டு அவருடைய கண்ட்ரியில் இருந்தாரா. அப்புறம் அவருடைய பேலஸுக்கு ஒரு ரெண்டு லேடிஸ் ஃபாஸ்ட்டாக வந்தாங்களாம். ரெண்டு லேடிஸ் ஓகேவா, அவங்க ஃபாஸ்ட்டாக வராங்களாம். ஒருத்தவங்க கையில் வந்து ஒரு குழந்தை இருக்கான். குழந்தை இருந்துட்டு அவங்க கேட்குறாங்களா, சாலமன் ராஜா கேட்குறாராம், ஓகே உங்களுக்கு என்னாச்சு, என்ன ரெண்டு பேர் வந்திருக்கீங்க, ஒரு குழந்தை இருக்குது, என்ன என்ன விஷயம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேடி சொன்னாங்களாம், ராஜாவே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கோம், எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா, நைட்டு வந்து இந்த லேடி இருக்காங்களே அவங்க செகண்ட் லேடியை காமிச்சு சொல்கிறாங்களாம், இந்த லேடி இருக்காங்களே அவங்க வந்து நைட்டு தூங்கும் போது தெரியாமல் அவங்களுடைய குழந்தை மேலே அவங்க விழுந்து அந்த குழந்தை செத்து போயிடுச்சு ராஜாவே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு சும்மா இல்லாமல் அந்த செத்து போன குழந்தையை எடுத்து என் பக்கத்தில் வச்சுட்டு என்னுடைய உயிரோடு இருந்த குழந்தைய வந்து அவங்க பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்து சாலமன் ராஜாவுக்கு ஒரே ஷாக்கு. செகண்ட் லேடியை பார்த்து கேட்குறாராம், என்னம்மா இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாராம். அதுக்கு சொல்கிறாங்க, ராஜா இல்லை ராஜா, இதுதான் என்னுடைய குழந்தை, இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லேடியை பார்த்து இவங்க ப்ளேம் பண்ணாங்களாம். உடனே ராஜாவுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், அவங்க அந்த பேலஸில் இருந்த அந்த மினிஸ்டர்ஸுக்கு எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன், நம்மளுக்கும் கூட டவுட் இருக்குல்ல, யாரோட குழந்தையாக இருக்கும் அது, ஃபர்ஸ்ட் லேடி தான் செகண்ட் லேடி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே. சாலமன் ராஜா வந்து ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு வேர்டிக்ட் கொடுத்தாராம். ஆனால் சரி, நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நானாக இருந்தால் இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்த்துருப்பேன், இல்லாட்டி சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருப்போம். ஆனால் சாலமன் ராஜா ஒரு விஷயம் சொன்னாராம், அது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபூலிஷ்னஸ் மாதிரி இருந்தது. என்ன ராஜா இப்படி சொல்கிறாரு, ராஜாவுக்கு அறிவே இல்லை போலி அப்படின்னு எல்லோரும் நினச்சாங்களாம். அவர் என்ன தெரியுமா சொன்னாராம், ஒரு பெரிய ஸ்வார்ட் எடுத்துட்டு வாங்க, இந்த குழந்தைய ஹாஃபாக கட் பண்ணுங்கள், ஒரு ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் லேடிக்கும் இன்னொரு ஹாஃப் வந்து செகண்ட் லேடிக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போது எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, என்ன ராஜா, அட்லீஸ்ட் யாருக்காச்சும் கொடுத்தா அந்த குழந்தையாச்சும் உயிரோடு இருக்கும், ஏன் அப்படி ராஜா பண்ணுறாரு, சாவடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தமாயிட்டாங்களாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேடி சொல்கிறாங்களாம், ராஜாவே ராஜாவே அதெல்லாம் வேண்டாம், இந்த குழந்தை உயிரோடு இருந்தால் போதும், அந்த செகண்ட் லேடிக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லேடி சொல்கிறாங்களாம். அப்போ செகண்ட் லேடி சொல்கிறாங்களா, இல்லை இல்லை இந்த இதெல்லாம் வேண்டாம், இந்த குழந்தை வந்து உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ராஜா நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, இந்த குழந்தைய வந்து ஹாஃபாக கட் பண்ணுங்கள், இந்த குழந்தைய கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்போ வந்து ராஜா கண்டுபிடிச்சிட்டாரான், அது அந்த குழந்தையோட உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு அந்த ராஜா கண்டுபிடிச்சிட்டாரான். நீங்கள் கூட நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்களே, கரெக்ட், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃபர்ஸ்ட் லேடியா செகண்ட் லேடியான்ட்டு, ஓகேவா? ஆமாம், கரெக்ட், நீங்கள் நினைக்கிற மாதிரியே அந்த குழந்தையோட உண்மையான அம்மா வந்து ஃபர்ஸ்ட் லேடி. அப்போ வந்து ராஜா சொல்கிறாராம், நீங்கள் ரெண்டு பேர் பேசினதுலேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு உண்மையான அம்மா யார், நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய உயிரோடு அப்படியே ஃபர்ஸ்ட் லேடிக்கு கொடுத்தாராம். சூப்பரில் ராஜா எவ்வளோ ஞானமாக சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லி அதுலேருந்து உண்மையான அம்மா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காருல. ஆமாம் பிள்ளைங்களா, இதுதான் விஸ்டம், இதுதான் வந்து நம்மளுடைய லைஃப்க்கும் நிறைய தேவைப்படுது. நம்ம மேபி ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, நம்ம நிறைய விஷயங்கள் செய்யும் போது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஸ்டம் வேணும், அப்போ தான் நம்ம நல்லா படிக்க முடியும், சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும். பிள்ளைங்களா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம வந்து சில பாவங்களை செய்யாமல் இருக்கிறது கூட ஞானம் தான், விஸ்டம் தான். பிகாஸ் நம்ம வந்து நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தெரியும், இந்த ஃப்ரெண்டோட போனால் நம்ம தப்பு பண்ணுவோம், இந்த விஷயத்தை பண்ணால் நம்மளை வந்து ஒரு டேஞ்சரில் மாட்டிப்போம், அவன் பண்ண தப்புக்கு நானும் சேர்ந்து மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஞானம் தான், ஓகேவா? நீங்களும் வந்து காட்கிட்ட அந்த ஞானத்தை கேட்டு வாங்குங்க, ஓகேவா? சில பேர் சொல்கிறீங்க, அண்ணா சாலமன் ராஜாக்கு வந்து காட் வந்து கனவுல கேட்டார், எங்களுக்கு யாருன்னா கேட்க போகிறா அப்படிலாம் கேட்டால் தானே நாங்கள் சொல்ல முடியும் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டு தான் எனக்கும் அது கேட்குது. பட் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா பிள்ளைங்களா, அந்த சாலமன் ராஜா கிட்ட உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டால் அதே காடு தான் இன்றைக்கி ஊம் பக்கத்துலேயும் ஏன் கூடியும் இருக்கிறாரு. நீ வந்து இவ்வளோ நேரம் ஆக்ஷன் சாங் பண்ண, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க, அதெல்லாமே காட் வந்து உன் பக்கத்தில் இருந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காரு, சரியா? காட் வந்து உன் பக்கத்தில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் வந்து கண்ணை மூடி ஒரு 2 மினிட்ஸ் வந்து எனக்கு உண்மையாக ஞானம் கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாலமன் ராஜாவுக்கு கொடுத்த அதே மாதிரி ஞானம் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக டெய்லி ப்ரே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஸ்டடீஸ்லையும் சரி உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல விஸ்டமோட நல்ல வைஸாக செயல்படுவீங்க, ஓகே பிள்ளைங்களா? இதுக்கு ரிலேட்டடாக சூப்பரான பைபிள் வர்ஸ் வந்து பைபிளில் இருக்குது, அதை வந்து நம்ம இப்போ படிக்கலாம். நீங்களும் கூட சேர்ந்து படிங்க, அண்ணா வந்து சொல்லித்தர போகிறாங்க, ஓகேவா? ஹலோ சில்ட்ரன், நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக ஸ்டோரி கேட்டிங்க. இன்றைக்கோட ஸ்டோரியில் என்ன கற்றுக்கிட்டீங்க? விஸ்டம் பற்றி கற்றுக்கிட்டோம். விஸ்டம் பற்றி ஒரு மெமரி வைஸ் கற்றுக்கலாமா? 2 Timothy 1:7, For God has not given us spirit of fear, but
of power and of love and of a sound mind. For God has not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. குட்டீஸ், நம்ம இதை தமிழில் படிக்கலாமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 Timothy 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். குட்டீஸ், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம நிறைய விஷயங்களை நம்மளும் பயந்துருப்போம். தேவன் நம்மளுக்கு அந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டு பலமும் மற்றவங்களுக்கு அன்பும் தெளிந்த புத்தி, எப்படி சாலமன் ராஜா ஒரு விஷயத்தை தெளிந்த புத்தியோடு நடத்துகிறாரோ அந்த மாதிரி நீங்கள் ஏசப்பா கிட்டே கேட்கும் போது, ஏசப்பா நம்மளுக்கு தெளிந்த புத்தி, ஏசப்பா எனக்கு மேக்ஸ் வரல, ஏசப்பா ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணும்போது, ஏசப்பா நம்மளுக்கு தெளிந்த புத்தி, ஏசப்பா எனக்கு சயின்ஸே வரமாட்டேங்குது, ஏசப்பா உனக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியில் நிரப்புவாங்க. எவ்ரிடே இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணும்போது நம்மளுக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை ஏசப்பா தருவாங்க. வாங்க நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஹாய் குட்டீஸ், நீங்கள் ரொம்ப அழகாக வசனம் படிச்சிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைம். எவ்ரி வீக் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்படா ஒரு கேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. கரெக்ட், நம்ம இப்போ அதே டைம் தான் வந்திருக்கோம். என்ன கேம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருக்கிற வந்து அக்கா அண்ணலாம் இருக்காங்க, அவங்க வந்து எடுக்கிற கலர்ஸும் நீங்கள் எடுக்கிற கலர்ஸும் கரெக்டாக இருக்கா நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, கப்பில் வந்து 6 கலர்ஸ் இருக்குது. இந்த கப்பில் இருக்கிற கலர்ஸை வந்து ஏதாவது ஒரு கலரை எடுத்து, இங்கே சுற்றிலும் இருக்குல்ல கப்ஸு, 6 கப்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கப்ஸில் வந்து அக்காங்க வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சரியா? நீங்கள் பாருங்கள், அவங்க வைக்கிற கலரும் அந்த கப்பில் வந்து ஒரு கலர் இருக்குது, அந்த கலரும் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலர் இதில் இருக்கா, அக்காங்க அதை கரெக்டாக எடுக்கிறாங்களா நம்ம பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சுஜி அக்கா வர போகிறாங்க, வந்து ஒரு கலர் எடுக்க போகிறாங்க. பார்க்கலாம் அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களா, இல்லை நீங்கள் எடுத்த நீங்கள் நினைக்கிற கலரும் அவங்க எடுக்கிற கலரும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். வாங்கக்கா, உங்களுக்கு எந்த கலர்க்கா ரொம்ப பிடிக்கும்? ப்ளூ. அக்கா ப்ளூ கலர் சொல்லியிருக்காங்க. குட்டீஸ், நீங்கள் யாராவது ப்ளூ கலர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருங்க. அக்கா ப்ளூ கலர் எடுத்து எந்த கப்பில் போடுறாங்க நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். சரிங்களா? எத்தனை பேர் ப்ளூ கலர் எடுக்கிறீங்களோ அவங்க வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் அக்கா எடுத்துட்டாங்க. அக்கா யோசிக்கிறாங்க எதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக, அதான் ப்ளூ கலர் கப்பா. அது ப்ளூ கலர் கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்க போகிறோம் பார்த்துலாமா? பாருங்க, அக்கா எடுத்தது ப்ளூ கலர், பார்க்கலாமா? என்ன கலர் இருக்கு? ரெட் கலரா? அச்சோ, என்னக்கா அப்படி பண்ணிட்டீங்க. ஓகே, அக்கா வந்து ரெட் கலர் எடுத்துட்டாங்க. சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற கலர் வருதான்னு பார்க்கலாம். அக்காக்கு இப்போ பாயிண்ட்ஸ் இல்லை, இப்போ ஒரு அண்ணா கூப்பிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ வந்து ரெட் கலர் இருந்த இடத்த பார்த்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கப்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அண்ணா வந்து என்ன கலர் எடுக்கிறாங்க, அந்த கலர் நீங்கள் நினைக்கிற கலராக இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, வாங்கண்ணா. பென்னி, எனக்கு எந்த கலர் பிடிக்கும்னு கேட்கலாமா? பிளாக் கலர். அண்ணா பிளாக் கலர் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பிளாக் கலர் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டே இருங்க. அண்ணா கரெக்டாக எடுத்து கரெக்டாக கலரை மேட்ச் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அண்ணா பார்க்குறாங்க எதில் போடலான்னு, கவுண்ட் பண்ணுறாங்க, வச்சிட்டாங்க. அண்ணா எடுத்தது பிளாக் கலர், பார்க்கலாமா? அண்ணனுக்கு பாயிண்ட்ஸ் வருமானு என்ன? கரெக்டா? ம், கரெக்டாக பிளாக் கலர் எடுத்துட்டாங்க. சூப்பர், அண்ணாக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாமா? ஓகே, பிளாக் கலர் எடுத்தவங்க எல்லாம் சூப்பர், அவங்களுக்கு எல்லோரும் 10 பாயிண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்னொரு அக்காவை கூப்பிட போகிறோம், அவங்க வந்து என்ன கலர் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், நான் திரும்பவும் கப்ஸ் எல்லாம் வந்து ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பியாட்ரஸ் அக்கா வந்து அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன எடுத்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்குறாங்க நம்ம பார்க்கலாமா? ஓகே, வாங்கக்கா. எந்த கலர்க்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிங்க். வாவ், அக்காவுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு கூட தெரியும், நிறைய குட்டி பசங்களுக்கு பிங்க் கலர் வந்து ரொம்ப ஃபேவரட் கலர்னு. சரி, அக்கா எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னு பார்க்கலாமா? அக்கா எடுத்துட்டாங்க. ஓகே, அக்கா வந்து ஒரு கப்ஸில் போட்டாங்க, பார்க்கலாமா? பிங்க் கலர், நீங்கள் தான் சொல்லணும் கரெக்டாக. அக்காவுக்கு மார்க்ஸ் கொடுக்கலாமா? என்ன சேட் ஆகிட்டீங்க? ஓ, அக்கா எடுத்தது க்ரீன் கலரா? ஓகே, சேடு. பார்த்தியா, அக்கா வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு கரெக்டாக க்ரீன் கலரை வந்து சொல்லிட்டாங்க. ஓகே,
பாருங்க குட்டீஸ் இந்த கேம்ல வந்து ஒரு அண்ணா ஒரு அக்கா வந்து தப்பு பண்ணாங்க கேம்ல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணா பரவாயில்லை ஆனா வந்து நம்ம லைஃப்ல எடுக்கிற ஒவ்வொரு முக்கியமான முடிவுகளும் நம்ம யோசித்து ரொம்ப நிதானமா ரொம்ப வைஸா வந்து நீங்க எடுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா ஓகே சில்ட்ரன் இன்னைக்கு நீங்க விஸ்டம் பத்தி நிறைய கத்துக்கிட்டீங்கல அக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் தி பாடி என்னன்னா நம்ம பிரெயின் அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்ல போறேன் தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹியூமன் பிரெயின் 75% வாட்டரா அண்ட் அக்கா என் பிரெயினை நான் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும்க்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டியது ஃபிஷ் அக்கா நான் வெஜிடேரியன் அக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டியது ப்ளூபெரிஸ் க்ரீன்ஸ் அண்டு கீரை ஸ்பினாச்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குமா அண்ட் ஒரு அடல்ட் ஹியூமன் பிரெயினோட வெயிட் எவ்வளோ தெரியுமா 1.3 kg உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எங்களோட கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நாங்கள் மற்ற சில்ட்ரனோட ஷேர் பண்ணுவோம் ஓகேவா சரி இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் ஸ்டோரிஸ் பார்த்தோம் சாங்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணிங்க மெமரி வாஸ் கற்றுக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் தேங்க் பண்ணி நம்ம ஜீசஸ் கிட்டே ஒரு ப்ரே பண்ணிடலாமா கண்ணை மூடுங்க கையை குப்பிக்கோங்க அன்புள்ள இயேசப்பா இந்த நாளுக்காக நன்றி இன்றைக்கி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்துக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இனிமேல் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் நல்ல வைஸாக டெசிஷன் எடுக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் எங்களோட கூட இருந்து எங்களை கைட் பண்ணுங்கள் எங்களை லீட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை மட்டும் சார்ந்து இருக்கிற எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கருத்தில் ஒப்படுக்கிறோம் ஏசுநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஓகே சுட்டீஸ் இன்னியோட ப்ரோக்ராமை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தி கண்டெனர் சர்ச் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன் பாய்